பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப நுட்பமா கேள்வி கேட்கறோம்னு நினைச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் தீர்க்க முடியாது. சும்மா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்களை குட்டி குட்டி காயப்படுத்துவாங்க. மீதி எல்லோரும் நலமான ஒரு முறை நலமே எல்லாம் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதை கொஸ்டினா கேட்டு காயப்படுத்தக்கூடாது. அதுவும் இல்வாழ்க்கை இருக்கிறதெல்லாம் அது காயமே படுத்தக்கூடாது. தெரியாது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. இறைவன் யாருக்கு எங்கே வைத்திருக்கிறான் என்பது தெரியாது. இதே முடிந்த வரையிலும் யாரையும் காயப்படுத்தாமல் இருப்போம். யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சுகம் கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அப்படி மனுநீதி சோழனத்திலே வந்து மந்திரி குகாணிகள் சொன்ன போது ஒரு மகவை ஈன்ற தவிக்கக்கூடிய பசுவின் நிலை எனக்கு எப்போ புரியும், என்னுடைய மகவை ஈன்றால் தான் புரியும். ஒரு மகனுக்கு ஒரு மகன், ஒரே ஒரு மகன் பேரை கூட்டி அதே பின்சக்கரத்தின் கீழாக படுத்த வைத்து ரதத்தினை செலுத்துகிறான், இறந்து கொடுக்கிறான். சுவாமி தோன்றி அருள் செய்து தந்தையும் பிழைக்க செய்து இளவரசனையும் பிழைக்க செய்து கொடுத்த திருத்தலம் திருவாரூர் இருக்கிறது. கத்தேர் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. நீங்கள் செல்வீர்கள் என்றால் பார்க்கலாம். அந்த திருவாரூர் திருத்தலத்தினுடைய பெருமையை பேசுகிறதற்கு இறைவன் திருவருள் செய்திருக்கிறானா முழுக்க முழுக்க இறைவனின் கருணை. இதை நீங்கள் செவிப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அங்கே திருமகளே வந்து பூசித்த தலம் திருவாரூர் திருத்தலம். அதை வெள்ளிக்கிழமை என்று நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க தியாகேஸ்வர பெருமானினுடைய கருணை என்று வேறொன்று இல்லை. வேறு வேறு இடங்கள்லாம் சுவாமியை பார்க்கணும்னா நீங்கள் கோயிலுக்கு போகணும். ஆனால் திருவாரூரை இறங்கிட்டு அந்த மண்ணை எடுத்து திருநீராக எடுத்து பூசிக்கொண்டு வந்து விடலாம். மண்ணெல்லாம் சிவலிங்கம். இந்த திருப்பாரூர் கோயில் திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய மண் எல்லாமே சிவலிங்க வடிவம். அவ்வளவு சிறப்பு பொருந்திய தலம் திருவாரூர் திருத்தலம். இந்த திருத்தலத்திலே தோன்றுவதற்கு இறைவன் திருவருள் செய்திருக்கிறான் மூலாதையர்கள் வழியாக என்பதை சொல்லி எல்லா விதமான சிறப்புகளையும் வழங்கக்கூடிய ஈசன் கபாலி அம்மை கற்பகம் அழகான ஒரு பாடலை சொன்னார் பொதுவாபக்திகள். இல்லை என்று வந்தால் எது இல்லை என்று வருகின்றீர்களோ அதை மாறு வழங்கக்கூடிய ஆற்றல் கற்பகத்திடத்திலே உண்டு. ஏதாவது என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட இருக்க கொடுக்கலாம். அவ்வளவு கருணை இல்லை, அவ்வளவு ஈரடிச்சு இல்லை. ஆனால் அம்மை கற்பகம் தன்னை தந்து விடுவாள். நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அம்மா என் வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லத்திற்கு வந்து விடுவாள். குழந்தையா வந்துடுவான், மருமகளா வந்துடுவான், மகளாக வந்து விடுவாள். அவளை நீங்கள் அழைக்கின்ற விதத்தில் அவள் உங்கள் இல்லத்திற்கு வந்து விடுவாள். எல்லா விதமான சிறப்பையும் வாரி வழங்கக்கூடிய ஆற்ற பொருந்திய அந்த அம்பிகையுடைய திருப்பாதங்களை இன்றைய சொற்பொழிவை வைத்து யார் எதை தேடி வந்திருந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதனை வழங்க வேண்டும் என்பதை சொல்லி அருள்மிகு அதிகம் பூங்கோதையுடனாய அருள்மிகு புற்றிடம் கொண்டார். இறைவன் தியாகேச பெருமான் உரையும் திருத்தலம் இந்த இடத்திலே எழுந்தவை. ஏதோ அந்த மண்ணுதான் இல்லை, ஒரு காற்றாக இந்த உலகத்து உயிரின் அத்துணை பேரும் இந்த மண்டபத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த அரங்கிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றின் வழியாக அவருடைய ஆன்மாவை கொஞ்சம் தழுவி ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் கவலைகளை தீர்க்க வேண்டும் என்பது இல்லை, நம்முடைய கவலைகளையும் கூட அவன் தீர்த்து விடலாம். நம்ம ஞானசம்பந்தர் அளவுக்கு ஒரு பெரிய ஞானி இல்லை, ஆனால் நம்ம கேட்கறதுனால தீர்க்கலாம், கேட்கறதுனால தீர்க்கலாம். கேட்கிறோம் தீர்க்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து அந்த ரெண்டு அர்ச்சனை ரொம்ப சிறந்த அர்ச்சனை. ஒன்று ருசுகுந்த அர்ச்சனை, இன்னொன்று கமலாம்பாளுக்கு நடத்தப்படுகின்ற நவசக்தி அர்ச்சனை. இது ரெண்டு சேர்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 40,000 ரூபாய் ஆகிறது, அது வேறு. ஆனால் அந்த அர்ச்சனையை அயங்கால் மண்டபத்திலே இருக்கின்ற போது அதை செய்ய வேண்டும் என்னுடைய சகோதரியுடைய கனவு அழகாக சொன்னார். ஒரு முறை நாங்கள் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சென்றிருந்த போது அங்கே சுகுந்தாச்சனை நடைபெற்றது. நான் அன்றைக்கு பிரார்த்தனை செய்து கொண்டேன், அர்ச்சனை பண்ணா சுகுந்தாச்சனை பண்ணா ஆயிரங்கால் மண்டபத்திலே செய்ய வேண்டும். அழகன் ஆகுவனுக்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே செய்யக்கூடிய அந்த சுகுந்தாச்சனை காண கண்கள் கூடி வேண்டும். நீங்கள் அந்த திருவாரூருக்கு சென்றீர்கள் சொன்னால் அதே மாதிரி காலை பொழுதிலும் இரவு பொருளிலும் அங்கே இருக்கக்கூடிய மரகத லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள். அதையெல்லாம் கண்ணுறக்கூடிய பெரும் பேர் கிடைத்தது. ஆனால் அதை அந்த நேரத்தில் அதெல்லாம் புரியல, அதோட சிறப்புகள் எல்லாம் புரியல.
ஏதோ பார்த்தோம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த சொற்பொழிவு மூன்றாம் திருமுறையில் 45வது திருமுறை அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான். யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய பதிகம், இன்பத்தை அருளக்கூடிய பதிகம், வேண்டுவோருக்கு வேண்டியதை தரக்கூடிய பதிகம் அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான். உலகினுடைய முடிவும் அவன் தான், தொடக்கமும் அவன் தான், வேறொன்று இல்லை. அந்த வாய் உலகு ஆதியும் ஆகினான். ரெண்டுமே அவன் தான், தொடக்கமும் அவன் தான், முடிவும் அவன் தான். வேறு வேறு கடவுளுக்கு தொடக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. இறைவன் சிவபெருமானுக்குத்தான் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எங்கோ இருக்கக்கூடிய கடவுளையும் கூட சிவபெருமானுக்கு சென்று சேர்க்கிறது. அவனுக்குதான் தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது ஏன்னா நமக்கு எப்படின்னா பிரச்சனைக்கு தொடக்கமும் தெரியல, முடிவும் தெரியல. எங்கேயிருந்து இந்த பிரச்சனை தோன்றியதுன்னு தெரியல. அவர் குறிப்ப சொல்றேன், எங்க ஐயா அடிக்கடி சொல்ற அவர் குறிப்ப உங்களுக்கு சொல்லிடுவேன். பிரச்சனை எங்க தெரியுமா தொடங்கும்? நாவில் இருந்து. இந்த இடத்துல இருந்து பிரச்சனை தொடங்கு, நாவில் இருந்து தொடங்கு. இதை ஒழுங்குபடுத்திட்டோம் வைங்க, அர்த்தாஷ்டமச்சரி ஒன்றும் பண்ணாது, அஷ்டமத்தில் இருக்கிற குரு ஒன்றும் பண்ணாது, 12வது இருக்கக்கூடிய சனி ஒன்றும் பண்ண முடியாது, குரு ஒன்றும் பண்ண முடியாது, ஜென்ம சனி ஒன்றும் பண்ண முடியாது, ஜென்ம குரு ஒன்றும் பண்ண முடியாது, 8வது இருக்கக்கூடிய சனியாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால இதை ஒன்று கட்டுப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க, கொஞ்சம் ஏழாவது யாக ஆவாரா இன்னும் நாகாக்க, யார் எவ்வளவு பெரிய ஆளாக நாகையிலையும் தாக்குக்கொள். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வெள்ளி கவசமாக போட முடியும், தங்க கவசமாக போட முடியும், இல்லை சபீனா விட்டு கிளீனாக பண்ண முடியும். எவ்வளவு தூரம் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், ஒரு அளவு வேண்டாமா பொங்கிட்டேன்றான். அதுக்கு பேர் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் பொறுமை இல்லை. பொறுமை தான் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியா, இதை இறைவன் இப்படி வகுத்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் பொறுமை. இங்கிருந்து தான் தொடங்கும் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு தெரியல, பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியதுன்னு தெரியல. ஆனால் எங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாரு, பிரச்சனை நாவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு. அப்போ இந்த நாவில் இருந்து தொடங்கக்கூடிய பிரச்சனையை எப்படி முடிக்கலாம், நம்மால் முடியுமா? தீக்கணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுது. சொல்லிக்காங்க, மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனமாக இரு, விட்டுடு. அது அது போக்குல போய் முடிச்சு நல்லதா கொடுத்துடும், விட்டுடுறோமா? சார் என்னை யாரும் நினைச்சாம நான் என்ன கிளிக்கிறிய, நான் காட்டுறேன். அது ஒரு டயலாக் விடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும். நானே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிக்க போறேன், எதை இருந்தாலும் பரவாயில்ல, எதை இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு வெற்றியா, என்னை இழக்காம நான் வெற்றி பெறவன், அதான் வெற்றி. பூரணமான வெற்றினா என்ன? என்னை இழக்காமல் நான் பெறுகின்ற வெற்றி மட்டும்தான் பூரணமான வெற்றி. அது நாவில் இருந்து தொடங்கும். இந்த நாவில் இருந்து தொடங்குவதை புரிந்து கொள்வதற்காக நம்முடைய பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது தெரியல, எப்ப முடியுங்கிறது தெரியல. அதை உணர்த்துவதற்காக அந்த மாய் உலகு ஆதிக்கும் ஆகினான். எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துடணும். கொஞ்சம் கஷ்டமான ஒன்றுதான், எல்லா பிரச்சனையும் அவங்ககிட்ட கொடுத்துடணும். சார் கொடுத்துட்டோம் சார், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, செருப்பு மாடிக்கிட்டு கிளம்புறோம். அப்படி வெளியில போகும்போது சார் நீங்க இந்த துன்பத்தில் பாதிக்கப்பட்டீங்களாமே, அதுக்காக சொல்ல முடியுதா? ஆமா, அதை சுவாமி கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படி சொல்ல முடியுதா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? உங்களுக்கு யாரையாவது தெரியும், அடுத்த கேட்டு யாரையாவது தெரியும், கொஞ்சம் நல்லவராக பாருங்க. இல்லை யாராவது கொஞ்சம் பெரிய இடத்துல தெரியும், கொஞ்சம் சிபாரிசு சொல்லுவீங்க. இறைவனத்தில் கொடுத்து விட்டு வேறு வேறு சிபாரிசுகளை தேடி போகவே கூடாது. இப்போ ஒரு புதிய டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு இந்த டெக்னிக்கை சொல்லியிருக்கேன். அடுத்த அடுத்த சிபாரிசுகளை தேடி போகின்றவர்களுக்கு இது புரியும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஒருத்தர் சிபாரிசு பண்ணியிருந்தார், 6 இடத்துல இருந்து கடிதம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. சிபாரிசு கட்டும் ஒண்ணு இல்லை, 6 கடிதம். அதை வேண்டாம மறுதளித்து அவருக்கு தரல அப்படிங்கிறத சொல்றதுக்கு 6 பேர்த்தையும் அந்த நிறுவனத்தில் இருந்தவர் எழுதிப்பா சொன்னாரு, சார் உங்க வேற நம்பிக்கை இல்லாமல் இன்னும் 5 இடங்கள் அவர் சிபாரிசு கட்டம் போயிருக்காரு சார். அதனால
சிபார்சல் எடுத்து வந்திருக்கு. அவர் இவருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்க மற்றவங்கள்ட்ட தான் போய் சிபார்சல் எடுத்து வாங்கினீங்க, எதுக்கும் இருக்கட்டும் பேர் வாங்கினேன் சார், எதுக்கும் இருக்கட்டும் பேர் என்டாஸ் பண்ணேன் சார், அதனாலதான் கிடைக்கல. சிபாரசுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு நோக்கம் அந்த நிறுவனத்துடையது. ஆனா அது நேரடியா சொல்ல முடியாது, உங்களை மட்டும் நான் மதிக்கல சார், ஆறு பேரோட என்டாஸ் பண்ணிருந்தது அதனால தோணும். அதனால்தான் இன்னும் சிவபெருமான் மாவட்டத்தில் வைத்ததற்கு பின்னால் வேறு ஒரு இடத்திலே சென்று வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் சிவபெருமானத்திலே கொடுத்ததற்கு பின்னால் வேறு ஒரு இடத்திலே சென்று இந்த துன்பம் இருக்கிறதே இதை தீர்த்து வை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு வேறு வடிவங்களை வேறு வேறு வழிபாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியும் வெந்த வெண்பொடி பூசிக்க வேண்டிய பூசி கொண்டிருக்கக்கூடிய ஏன் திருநீர் பூசி இருக்கிறான்னா அது இடுகாட்டு சாம்பல்னு சொல்றாங்க. அது இல்லையா? உலகத்து உயிர்கள் எல்லாரையும் சேர்ந்து எரிந்ததற்கு பின்னால் அந்த ஆன்மாக்களை அள்ளி பூசி மகிழ்கிறான். இந்த உடம்புதான் என்னை சுற்றி கோயிலுக்கு வர வந்திருக்கிறதா, இந்த கைகள் எல்லாம் என்னை தொழுதிருக்கிறதவா என்று மகிழ்ந்து பூசிக்கொள்கிறான் இடுகாட்டு சாம்பல. எனக்கு இது புரியல. எங்க ஐயாட்ட கேட்டேன், தாய்மார்கள் எல்லாம் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது வெளியூர் கேட்டாங்க விடுமுறையில் வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டா அந்த குழந்தைங்களுடைய ட்ரெஸ் அந்த குழந்தைங்க சாப்பிட்ற தட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து தடவி பார்த்துட்டு இருப்பாங்களா? இதில் தான் சாப்பிடும் அந்த குழந்தை, இப்படி தான் சாப்பிடும். எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பிச்சுட்டா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து தடவிட்டு இருப்பாங்களா தாய்மார்கள்? அந்த குழந்தைகளை அனுப்பியதற்கு பின்னால் அந்த குழந்தைகள் விடுமுறைக்கு வெளியூருக்கு போனதுக்கு முன்னால் அந்த குழந்தைகளுடைய ட்ரெஸ் எடுத்து தடவி இருப்பாங்களா? அதுபோல சிவபெருமான் இந்த ஆன்மா கழித்ததற்கு பின்னால் இந்த உடல் இப்படி எல்லாம் வழிபாடு பின்னி பிடைஞ்சி உறவுகளையே ஒரு நுட்பம் தெரியுங்களா?
உயர்ந்த இடத்துல இருந்தா தான் உறவுகள்லாம் நாம உறவுகள்னு சொல்லுவோம். அவரோட நிலம கொஞ்சம் கூடாதுன்னு வைங்க, அதே புரிஞ்சுக்கலாம். யாரையாவது வாங்கன்னு கூப்பிடும் போதே நமக்கு தெரியும் இது உறவு எப்படிப்பட்ட உறவு. வாங்க இப்பதான் வரீங்களா அப்படின்னாலே வாங்க வாங்க அடுத்த குரல்ல கூப்பிடும் போதே தெரியும் அது வரம்பாலும் சொன்ன உடனே இங்க ஏற்பாடுலாம் நடப்பதா இருக்கும். சில பேர் வராதுன்னு சொன்ன உடனே ஏற்பாடுலாம் அதை மறைச்சிருக்கீங்க. இப்படி ஒரு விதமான வரவேற்பு இருக்கு. Thank you.
அது வந்துடுமோ, இது வந்துடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி நம்முடைய கற்பனை தான் பெருசா இருக்கின்றவர உண்மையில துன்பம் அவ்வளவு பெருசு இல்ல. என்ன சார் அனுபவிக்கிற எங்களுக்கு தானே தெரியும், நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க. ஒரு அம்மா வந்தாங்க புதிதாக திருமணம் ஆன பெண்ணு, நான் சொன்னேன் புதிய வீட்டுக்கு போயிருக்கீங்க, புகலத்துக்கு போயிருக்கீங்க, அப்படிதான் கொஞ்சம் இருக்கும், நீங்க பொறுத்து அனுசரிச்சு போகணும், ஒரு 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த வீட்டோட தலைவி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு போவாங்க, என் பேச்சுக்கு மரியாதையே இல்லையேன்னு முதல்லயே நினைக்க கூடாது. ஒரு 20 ஆண்டு காலம் ஆகணும், அது வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்காது. நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் சரி சரின்னு தலையாட்டணும், தப்பு நடந்துச்சுன்னா உங்களை தான் சொல்லுவாங்க, நல்லது நடந்தா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த பேரை. ஆனா 20 ஆண்டு காலம் கழிச்சு உங்களுக்கு அந்த டோன் கிடைக்கும். நீங்க சொல்றதா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், ஆனா செயல்படுத்த முடியாது. அந்த சிறப்போடு அவனை இங்கே அனுப்பியிருப்பான். அது இறை தன்மை.
திருத்தலை திருவாரூர் என் தீவண்ண அறுத்த என்னை என்று அஞ்சல் என்னது என்கிறேன் பயத்தாக சொல்லுவேன். தனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. சுவாமி பகவத்கீதையில சொல்லும் போதே மாசுச்ச பயத்தால சர்வதர்மான் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம் கஜ அகம் துவா சர்வபாதேவியோ மோட்சயிஷ்யாமி மா சுச்ச பயப்படாத நான் இருக்கேன். ஞான சம்பந்த பெருமான் கேட்கிறாரு என்ன பயப்படாதுன்னு இன்னைக்கு சொல்லுவேன். பயம் இருக்கு. சிறிய குழந்தை 16 வயது கூட நிரம்பாத பாலகன் பயம் இருக்கு. சரி அவனுக்குதான் பயம் இருக்குன்னா நமக்கு எவ்வளோ 4 வயசாகி கூட நமக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கரண்ட் ஆச்சுன்னா கரண்ட் இல்லைன்னா திக்குங்கிறது எப்போ வருவோம் தூக்கணுமே தூங்கணுமே. நீ தூக்க போச்சா கரண்ட் போன உடனே சரி தூக்கம் இருக்காது போன வச்சுவாய சொல்லலாங்கிறது எண்ணம் அல்ல. தூக்கம் போச்சு தூக்கம் போன நல்லதாச்சு. இரவு பொழுது முழுமையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு இருக்கலாமே போனவே இல்லை. கொஞ்ச நேரம் பூஜை நடக்கிறது சொற்பொழி இல்லை ரொம்ப நல்லதா போச்சு. இறை ஓசை மணி ஓசை எழுப்பி ஓம் நமச்சிவாய சொல்லல பூஜையின் மூலமாக இறைவனுடைய வாய்ப்பினை தருகிறான். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய போட்டு வைப்போம். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. எங்க தாயார் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஒன்று ஒன்னா சேர்த்தால் நூறா ஒருமிக்க சேர்த்தால் நூறான்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது எங்க அம்மா பொருளுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் 100 ரூபாயா சேர்ந்தீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையா சேர்ந்துடும். அதுபோல இயன்ற போதெல்லாம் நீங்க ஓம் நமச்சிவாயாவ கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வச்சீங்கன்னா அது பெரிய அளவுல சேர்ந்துடும். பொருளை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பொருளுக்காக உங்களை சுத்தி கழுகு மாதிரி உறவு கூட்ட வரும். அருளை சேர்த்து வச்சீங்கன்னு வைங்க தேவர்கள் வந்து உங்களை இணைத்துக் கொள்வார்கள். பொருளை சேர்க்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு நோய் நொடிகள் வருகின்றன. அருளை சேர்த்தீங்கன்னா நோய் நொடி வராது. பழைய நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அருளை சேர்த்தவர்கள். பொருள் சேர்க்க போக மாட்டாங்க அருளை சேர்ப்பார்கள். வேத விற்பனர்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்கக்கூடிய தட்சணையில யதாசக்தி ஒரு வார்த்தையை சேர்த்துதான் சொல்ல சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். எல்லா பூஜையும் முடிஞ்ச உடனே வேதவர்கள் சொல்லுவாங்க இது பிராப்தா இதுதான் பிராப்தம் உனக்கு என்ன பிராப்தமோ அது நடக்கும். நீ மந்திர வழிபாடு செய்ததாலையோ இறைவனை வணங்கியதாலோ ஒன்றும் மாறாது. ஆனால் அடுத்தடுத்த பிரதிகளில் அது மாறும். அடுத்தடுத்த பிரதிகளில் மாறும். நேற்றைக்கு ஒரு தவறான ஆகாரத்தை நான் உட்கொண்டு விட்டேன் சொன்னா அதனுடைய பாதிப்பு அந்த ஆகாரம் முறையிட்டு போகின்ற வரையிலும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சத்தான ஆகாரத்தை உண்டு விட்டேன்னு சொன்னா அந்த சத்து உடம்புல சுகரி நிற்கும். அதுபோல வினைகள் தான் ஆகாரம் போல ஆன்மாவுக்கான ஆகாரம். அது நல்ல ஆகாரமா கொடுக்கணும். தீய ஆகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது தீமையை நோக்கி அழைச்சிட்டு போகும். நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே நான் என்ன பண்ணேன்னே தெரியலையே எனக்கு இப்படிப்பட்ட துன்பமே நினைச்சு கவலைப்படாது. ஒரு வினாடிக்குள்ளாக இறைவன் தீர்த்து விடுவான். மறையலன் மாமுனிவன் மறுவாள் புறம் இறையின் மாத்திரையில் எரியூட்டினான். ஒரு வினாடிக்குள்ள எரியூட்டிட்டான் மூன்று குரல்களையும். அப்ப நம்முடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு அவன் எவ்வளவு நேரம் ஒரு வினாடியே அதிகரிக்கலாம். சிறை வண்டார் பொழில் சூழ் திருவாரூர் எம் இறைவன் தான் என்னை என்று கொண்டு வந்தோம். திருவாரூரிலே இருக்கக்கூடிய யாகேஸ் பெருமான் என்றைக்கு என்னை ஏற்றுக் கொள்வான்? சிறை வண்டார் பொழில் சூழ் திருவாரூர் எம் இறைவன் ரொம்ப வண்டுகள் பொழில் சூழக்கூடிய வண்டுகள் லிங்காரப்படக்கூடிய பொழில் திருவாரூர் அப்படி வளமையா இருந்திருக்கு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் என்றைக்கு நான் பிறந்தேனோ அதற்கு பிறகு திருவாரூர் சின்னிக்க ஆரம்பித்துவிட்டதுன்னு எங்க ஐயா அது மேல் சொல்லுவார். அப்படி சொல்லாதயா சொல்லாதே. திருவாரூரிலே பிறந்தவர்கள் அத்துணை இவருக்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத்துறை மறந்ததற்கு காரணம் திருவாரூர் திருத்தல். தேவாசிரிய மண்டபத்திலே அடியார்கள் மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்போ சுந்தரர் வராது அடியார்கள் மக்களை பார்க்காம ஒதுங்கி ஓரம் போற தோற்றத்தை பார்த்து சுந்தரா வா என்று சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்தவன் சுந்தரன். சிவபெருமானுக்கு இன்னொரு பாதி அவரை போய் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது.
பிரம்மண்டன் நாயனார் போய் சொல்றான்னு பார்த்தா முடியல. உடனே வேற என்ன பண்ணலாம், அடியவர்களை மதிக்காத சுந்தரனை ஒதுக்கி வைக்கிறேன். ஒதுக்கி வச்சாச்சா, சுந்தரனை தன்னோடு கூட்டாக சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் தியாகேசனன் ஒதுக்கி வைக்கிறேன். அடியார் பெருமக்கள் இல்லாம கோயில் யோசிச்சு பாருங்க, கோயில் பள்ளிக்கூடம் இதெல்லாம் பள்ளிக்கூடம் மாணவர்கள் இருந்தால்தான் அழகு, கோயில் தான் அடியார் பெருமக்கள் இருந்தால்தான் அது அழகு. அடியார் பெருமக்கள் இல்லாம அற்புதமான பூசை வழிபாடுலாம் நடந்து என்ன பயன்? சிவாச்சாரியார் மட்டுமே கண்ணுல போட முடியுமா? மணி அடிச்சுட்டு தீபாவளி பாட்டிட்டு அப்படியே கண்ணுல போட முடியுமா? அடியார் பெருமக்கள் இருந்தால்தான் ஆண்டவனுக்கே பெருமை. பிரம்மண்ட நாயனார் சொல்றாரு, சுந்தரனும் பிறகு, அவனோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகேசனும் பிறகு, சிவபெருமானியே ஒதுக்கினவர்கள் அடியார். அடியார் பெருமக்களுக்கா நான் நேரங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன், மகேஸ்வரன் பூஜையை காட்டிலும் மகேஸ்வர பூஜை சிறந்தது. இறை அடியவர்களை நீங்கள் வணங்க தொடங்கினீர்கள் சொன்னால் மிக உயர்ந்தது, ரொம்ப சிறப்பு. ஆனால் அடியவன் யாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு, நல்ல விஷயம், அதை இறைவன் பார்த்துக் கொள்வார். தவறான அடியவர்களை இனம் காட்டி ஒதுக்கி தந்துவிடுவான், அது காலம் வரும், அதற்கான நேரம் வரும், அதுவரையிலும் பொறுமை காக்க வேண்டும். பல்லில் ஒரு ஓடு கையெந்திட பலி தெரிந்து, பல்லில்லாத ஓடு. இப்போ நம்முடைய மண்டை ஓடுலாம் பார்த்தீங்கன்னா பக்கனோடு சேர்ந்து தான் இருக்கும், ஆனால் பிரம்மன் ஒரு மூழி காலம் முடித்து இன்னொரு மூழி காலத்திற்கு புறப்படுகின்ற போது அவனுடைய ஓட்டிலே பற்கள் இருக்காதா? அதனால பல்லில் ஓடு பலி தெரிந்து அந்த ஓட்டினை எடுத்துக்கொண்டு இறைவனாகிய சிவபெருமான் மூணன் யுகத்திலே எந்தெந்த உயிர்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சுதோ அதெல்லாம் நல்லதை எல்லாம் இறை உயிர்களுக்கு கொடுத்து கெட்டதை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான். என்ன ஒரு நுட்பம் பாருங்க, நான் எனக்கு ரொம்ப நேரமானு தெரியாது. கெட்டதை தான் அவன் எடுத்துப்பான். எப்படி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பொங்கல் செஞ்சுருக்கோம், அதில் மிளகு இருந்தால் சாப்பிடாது, இஞ்சி இருந்தால் சாப்பிடாது, கருவுக்கள் இருந்தால் சாப்பிடாது, அதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒதுக்கிடும். அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் எரியக்கூடாது, சாப்பிடணும். உனக்கு வேண்டாம்னு நீ என் இலையில போட்டுட்டேன், அவங்க சாப்பிடுவாங்க, அது ஒன்றும் சுவையாக இருக்காது, ஆனால் அவங்க ரொம்ப சுவையாக ரசித்து சாப்பிடுவாங்க. நீ கொடுத்த ஐயா அதனால் அது மகிழ்வாக இருந்தது. அதுபோல நம்முடைய தீயவை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான், அது ஒன்றும் சுகமாக இல்லை, ஆனாலும் அவன் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படியே எதனாச்சும் பண்ணுங்க, எனக்கு உடம்பு முடியல, நான் படத்துல இருந்து வந்தேன். ஆனா பையன் வரணும், 12 மணி ஆகுது, வந்துட்டியா? எங்க வந்துட்டு இருக்க, வண்டி ஒழுங்கா வந்துடுச்சா? ஏறிட்டியா? வரும்போது வாசலுக்கு வரும்போது போன் பண்ணு, நான் உடனே ஏறிடுறேன். பையன்னா அப்படி. ஆனா அதே கணவன் உறவு பரவாயில்ல. அதுபோல ஆன்மாக்கள் நம்மை குழந்தையாக பார்த்து, இந்த ஆன்மாக்கள் அத்துணையையும் குழந்தையாக பார்த்து இறைவன் சிறுவான் மகளோடு இருக்கிறான், வந்திருக்காங்களா? இங்க வந்திருக்காங்களா? திருவாரூர்ல ஒரு பதிகம் இருக்கு, ஆறார் வந்தனர் அமர விழா திடை. யாருமே வந்தா, இன்னைக்கு இவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்திருக்காங்களா, இவங்க வந்திருக்காங்களா, இறைவன் வந்து கேட்பான். இப்ப வேற முருகன் பெருமான் வேற போய் ரம்சம் பண்ண பேசாதா, யார் யாரெல்லாம் வந்தாரு சார்? நான் என் பேர் சொல்லல, கோத்திரம் சொல்லல, ராசி சொல்லல, நட்சத்திரம் சொல்லல, தேவையில்லை. பார்த்தால் அவனுக்கு பதிந்து போகும், யாரெல்லாம் வந்திருக்காங்க கூட அவனுக்கு பதிந்து போயிடும். உள்ள போய் சொல்லிடுவாரு, இந்த புரோஷம் வந்தவர்களுக்கு அடுத்த புரோஷத்துல ஒரு சிறப்பு கிடைக்கும். அவங்கெல்லாம் இவ்வளவு சிறப்பு கிடைச்சிருக்கு, என்ன காரணம்? முருகன் பெருமானுடைய ரெப்ரசன்டேஷன் போய் சொல்லியிருக்கு. இந்த ஆன்மாக்களுடைய துன்பங்களை திருத்துள்ள வேண்டும் என்று எள்ளி வந்திடு காட்டெறி ஆடுவான் செல்வம் மல்லிகிய தென் திருவார். செல்வம் நிரம்ப வச்சிருக்கிறான், யார்கிட்ட கேட்கணும்னா யாருக்கு நிரம்ப காசு இருக்கோ அவங்ககிட்ட போய் காசு ஏறணும். இன்னைக்கு திருமகளினுடைய நாள், திருமகள் வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு செய்தால் எதிர்கள் தொல்லை விலகும், செல்வ வளம் பெருகக்கூடிய நாள். இன்றைக்கு போய் திருவாரூர், செல்வம் மல்லிகிய தென் திருவாரூரான், செல்வ வளம் நிரம்ப இருக்கு, எல்லாமே இடம் பெருசு பெருசு. அந்த செங்கழனி ஓடை ஐந்து வேலி
குளம் 5 வேலி, கோயில் 5 வேலி, எல்லாம் பெருசு பெருசு. நீங்க சுத்தி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். கோயிலையும் குளத்தையும் சுத்தி வந்தவர்கள் ரெண்டு தகவல் சொல்றேன். திருவாரூர்ல ஒருவர் வந்து பல இடங்களில் கையாடல் செய்து மாட்டிக்கொண்டு விட்டார். நீங்க நல்லா இருக்கீங்க. அவருக்கு இதுல இருந்து மீள்வதற்கான வழி தெரியல. அவர் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேட்ட உடனே அவர் சொன்னார், கோயிலையும் குளத்தையும் தினமும் 5 வேளை சுற்று. 5 முறை சுற்றவே முடியாது, அவ்வளோ பெருசு. 5 முறை சுற்று, உன்னுடைய வினை எல்லாம் மாறிவிடும் என்று அவர்கள் சொல்ல, காலையில 4 மணிக்கு இருந்து 9 மணி வரையிலும் 5 மணி நேரத்தில் 5 முறை சுற்றுவார். இன்றைக்கு அவருடைய குடும்பத்தில் அத்துணை பேரும் சுகமாக இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு பையன் வேத விற்பதராக இருக்கிறான். வேத விற்பதராக வேதம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறான் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் வேதம் சொல்ல முடியாது. உங்கள் மூதாதையர்கள் மிகுந்த தவம் செய்தால் மட்டும்தான் வேதத்தை, ஏன்னா இறைவன் வேத வடிவாக இருக்கிறார். பரமேஸ்வரனுக்கு வேதமே நமஸ்காரம் பண்ணியிருக்கு. உன்னுடைய கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம், வேதமே நமஸ்காரம் பண்ணியிருக்கு. அதனால வேதம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் அந்த இடத்திலே பிரத்யட்சமாக இருக்கிறான் என்பது பொருள். நன்றாக புரிந்துள்ளவர்கள் வேத விற்பனர்களை எந்த வார்த்தையும் சொல்லுவார்கள். அவங்க தப்பு பண்ணா பண்ணட்டும், நீங்க கணிக்க கூடாது. ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணா அதை சொல்ல முடியுமா? இந்த ஆசிரியர் நல்லா சொல்லுறா நல்லா சொல்லுறாரு ஆசிரியர் மாறி போக முடியுமா? அது கருவம். அதனால குரு பயிற்சியை நாம் மதிப்பெண் போட்டுக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு குரு 85 மார்க், ரிஷபராசிக்காரர்களுக்கு 45 மார்க். குருக்கே மார்க் போட்டு அனுப்புறான். குரு தான் நமக்கு மார்க் போடணும், நாம குருவுக்கு மார்க் போடக்கூடாது. குரு தான் நமக்கு மார்க் போடணும். குருந்தம் ஏறி செல்வம் மல்கிய தென் திருவாரூரன் அல்லது தீர்த்து எனை என்னையா அல்ல நமக்கு பிறவி இறப்பு இறப்பு பிறப்பு வந்துகிட்டே இருக்குதே, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதே. இது எதுக்காவது மாறுமா? பிறப்பிறப்புங்கிற சொல்ல எழுதி பாருங்க. பிறப்பிறப்பு எழுதினீங்கன்னா தமிழ்ல ஒரு சிறப்பு இருக்கு. பி போட்டு ரா போட்டு இப்பு போட்டு பிறப்புன்னு எழுதுவீங்க, பிறப்பிறப்புன்னு. ஆனா இப்ப மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப அது எப்படி தெரியுமா ஆயிடும்? பிறப்பிறப்புன்னு. பிறப்பிறப்ப எழுதிட்டு அந்த இப்புங்கிற எழுத்தை மட்டும் எடுத்துருங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா பிறப்பிறப்புன்னு இருக்கும். நான் போறேன், இன்னொரு பிறப்பா இந்த பூமிக்கு வருவேன். அப்படி வரும்போது நான் எதெல்லாம் வச்சேனோ அதெல்லாம் தேடுறேன். தாங்கின உடனே கோபம் வருது. இங்க தானே வச்சுட்டு போனேன், அந்த இடத்துக்கு வந்தாலே அந்த இந்த பூமிக்கு வரேன், நான் வச்ச இடத்துக்கு வரணும்ல. திரும்பவும் இதே குடும்பத்துல பிறப்பேனா சொல்ல முடியாது. இது போலவே மயிலாப்பூர்ல இருக்கேன்னா சொல்ல முடியாது. இது போலவே ஈஸ்வரன் கபாலியை வணங்குவேனா சொல்ல முடியாது. கற்பகத்தை கைகொள்வேனா சொல்ல முடியாது. இந்த உறவுகளை எல்லாம் மீண்டும் பார்ப்பேனா சொல்ல முடியாது. எங்க இருப்பேன் சொல்ல முடியாது. மொழி தெரியாத வேதமும் ஒரு மாநிலத்தில் கூட பிறக்க வைக்கலாம். எத்தனையோ பிறவிகள் எடுக்கக்கூடிய கணக்கு வழக்கில்லாத பிறவிகள், 8000 கோடி பிறவிகள்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது உயிரா பிறந்தேன்னு வைங்க, ஒரு ஈசலா பிறக்கிறேன், ஒரு எறும்பா பிறக்கிறேன், சொல்ல முடியாது. ஏழாயிரம் புறத்திலும் என்ன ஆக போறேன்? குலசேகர பெருமாள் சொல்லுவாரு, என்ன ஆக போறேன்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் திருமலையில ஏதாவது ஒண்ணு ஆகணும். பெருமக்களும் வேத விற்பனர்களும் அதை மிதிப்பார்கள். அப்படியாக ஒரு கடை தட்டம் கிடைக்காதா?